ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல்லையே கேட்குறானுங்க ஜாதி சான்றிதழ். ஜாதியை வச்சுருந்தா ஜாதியை வச்சே தான் மூவ் ஆகிட்டு இருப்பான். இது வந்து மக்களை பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் இது. எல்லாத்துக்கும் ஜாதி எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு ஒருத்தர் பின்னாடி வருவாங்கல்ல. காமனாக இந்த இதுலேருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரி ஜாதிய அடிப்படையில் எந்த படமும் எடுக்கக்கூடாது. மக்கள் வந்து எல்லோரும் ஒன்று தான். முதல்ல ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல்லையே கேட்குறானுங்க ஜாதி சான்றிதழ். அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம என்ன ஜாதி என்ன ஜாதின்னு சத்தியமாக தெரியாது. இப்போ பாருங்கள், எல்லா சினிமாலேயும் ஜாதி படம் எடுக்கிறானுங்க. ஏன் எடுக்கிறானுங்கன்னே தெரில. ஓ அவெஞ்சர்ஸு என்னென்னமோ படம்லாம் எடுக்கிறானுங்க, வேறு லெவலுக்கு போயிட்டானுங்க. நம்ம அழிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த இவனுங்க எடுத்து எடுத்து இந்த மாதிரி இருக்குன்னு காட்டிக்கினே இருக்கானுங்க. இது நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி படங்கள் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திரௌபதின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு, ட்ரெண்டிங்லேயும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதான் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஜாதி படம் தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் மேலும் மேலும் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு ஓரளவுக்கு நல்ல படமாக எடுங்க, நல்ல அவார்டு வாங்குகிற படமாக எடுங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். சும்மா ஜாதியை சொல்லிவிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்காதிங்க. இப்போ தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இந்த ஜாதியை பேஸ் பண்ணி எடுக்கிற படத்தை வச்சு அவங்களோட இனத்தலைவனை வந்து முன்னோடியாக வச்சு காமிச்சிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவங்க சப்போர்ட்டில் வாழ்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு சோர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் நான் ஜாதியை வச்சு தான் ஜாதியை வச்சே தான் மூவ் ஆகிட்டு இருப்பான். இது வந்து மக்களை பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, எப்படி எல்லாருக்கும் எல்லாம் ஒரு மதமும் முக்கியமாக இருக்கும், ஜாதியை எதுவுமே கிடையாது. அவன் அவன் மதத்தை சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த ஜாதியை பேஸ் பண்ணி பண்ணுறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஜாதியை வச்சு பேஸ் பண்ணி வாழ்கிறவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த மாதிரி படங்கள் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதிரி படம் வரவே கூடாது. இவங்க ஜாதியை வச்சே படத்தை எடுத்து அது மூலயமா மக்கள் அடிச்சிக்கணும், அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்ற நினைக்கிறவங்க தான் ஜாதியை வச்சு கண்டிப்பாக படத்தை எடுப்பாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனில் ஜாதின்ற ஒரு காலம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், வேறு எதுவுமே. அப்போ ஜாதி குறித்து படங்கள் வந்தால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்களா இல்லை வந்து? சப்போர்ட் இல்லை ப்ரோ, அது எப்படின்னா நல்லாவும் இருக்கும். சில ஜாதி சில டைம் நிறையா பேசிட்டாங்கன்னா ஒருத்தங்க கோவப்படுவாங்க, கம்மியாக பேசிட்டா ஒருத்தவங்க கோவப்படுவாங்க. ஈக்குவலாக இருக்கணும். அது ஜாதினே சொல்லாமல் மோட்டிவேட்டிவாக இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும்ல. ஜாதி எதுக்கு வேணும்? சில வெறும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி போட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஜாதி எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு ஒருத்தரும் பின்னாடி வருவாங்கல்ல. ஃபஸ்ட்டு சோஷியல் இஷ்யூஸை முடிக்கணும், அதுக்கப்புறம் தானே ஜாதி. எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் சோஷியல் முடியும், சோஷியல் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் தான் ஜாதியை பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஜாதியன்னு பார்த்துட்டா ஒரு ஒரு கம்யூனிட்டி தனியாக பிரிஞ்சிடும். இப்போ ஒரு கம்யூனிட்டி தனியாக பிரிஞ்சிச்சுன்னா ஒரு இன்னொருத்தங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக சினிமாஸ் எப்படி இருக்குன்னா என்கரேஜிங்காக இருக்கணும், மோட்டிவேட்டிவாக இருக்கணும். இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஜாதி பற்றி பார்த்துனா படம் வந்து அந்த ஜாதி பர்டிகுலராக செல்ஃப் போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத விட அந்த ஜாதியை பற்றி போஸ் பண்ணாமல் காமனாக இந்தந்த இதுலேருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரி. கம்யூனிட்டின்றது வந்து அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு சில பேர் போஸ்ட் பண்ணுறதுலே கீனாக இருக்காங்க. ஸோ அவேர்னஸ் சப்போர்ட் அவங்க வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் படம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு குட் மூவியாக அது அமைஞ்சிடும். ஸோ நீ பெருசாக நான் பெருசாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக வந்து வரவேற்பேன். யா இப்போ பரியரும் பெருமாள் வந்து மூவி பார்த்தீங்கல்ல, அந்த மூவியில் எப்படி வந்து லோ கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டியை விட்டு வெளியே வந்து அவங்க என்னென்னா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதான் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷனல் மூவிஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ரசிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. கம்யூனிட்டின்றது வந்து மைண்ட்லேருந்து போயிட்டு காமனாக செல்ஃப்லெஸ்னஸாக இருக்க பீப்புள் இருப்பாங்கன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்கும். அதில் சாதிய அடிப்படையில் எந்த படமும் எடுக்கக்கூடாது. மக்கள் வந்து எல்லோரும் ஒன்று தான். சாதிங்கிற பிரச்சனையும் எடுக்கக்கூடாது படத்தில் மட்டும். அதுதான் என்னுடைய கருத்து. வரவேற்பு கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து, வரவேற்பு கொடுக்க மாட்டேன் யாருமே. அப்போ என்ன சமூகத்தில் ஜாதியில் இருக்கு? சாதியில் இருக்குது, ஆனால் சாதி எல்லாம் மக்கள் ஒன்று தான் நினச்சி பண்ணணும். சாதியில் இழுத்து எந்த இது அரசியலுமோ சினிமாவோ எந்த சாதியை பற்ற வந்து இழுக்கக்கூடாது. எல்லா மக்களும் ஒன்றுன்னு நினச்சி எல்லா மக்கள் ஒன்று தேர்ந்து எல்லோரும் அதுக்கு போராடித்தே ஆவாங்க. இதெல்லாம் சாதியை மட்டும் இழுத்து எந்த படமும் எடுக்கக்கூடாது, என்னுடைய கருத்து அதான்.